ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ராஜா. அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரிவர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் எத்தனை ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது எது, ஸோ அதோட லென்த் எவ்வளோ, அது எங்கே உருவாகுது, ஸோ அதோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் வந்துட்டு அதோடய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் வந்து படித்து மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட அப்போதைக்கு நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா மறந்துடும். ஸோ அந்த மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஒரு முறையை வச்சு நம்ம அதை படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது வந்து எப்படி மறக்காமல் நம்மளுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மனப்பாடம் பண்ணும்போது படிக்கும்பொழுது நம்மளுக்கு நல்லாவே மனசில் வந்து பதிஞ்சிடும். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் பூ வச்சாலும் முடியாது, புளியில போட்டாலும் முடியாது, தலையை பிடிச்சு பண்ணாலும் முடியாது. தலையை என்ன பண்ண பிடிச்சு அதுக்கான. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய இந்தியன் ரிவர் சிஸ்டத்தில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு 10 ரிவர் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் அந்த 10 ரிவர் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கங்கா ரிவர் சிஸ்டம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர் சிஸ்டம். ஃபிஃப்த் ஒன் வந்து நர்மதா ரிவர் சிஸ்டம். சிக்ஸ்த் ஒன் டாஃபி ரிவர் சிஸ்டம். செவன்த் ஒன் கோதாவரி ரிவர் சிஸ்டம். எயித் ஒன் கிருஷ்ணா ரிவர் சிஸ்டம். நைன்த் ஒன் காவேரி ரிவர் சிஸ்டம். டென்த் ஒன் மகாநதி ரிவர் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு ரிவர் சிஸ்டம் பற்றியும் தெளிவாக ஒவ்வொன்றா எடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிவர் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம். ஸோ இதுடைய நீளம் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2897 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ இது எங்கே வந்துட்டு அரேஸ் ஆகுது, எங்கே உருவாகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து திபெத்தில் மானசரோவர் லேக்குக்கும் பக்கத்தில் கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கும் நார்த்தில் தான் வந்துட்டு ஆரிஜின் ஆகுது, அதாவது உருவாகி வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுடைய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீலம், ராவி, ஜெனாப், சட்லஜ், பீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ இந்த 5 மேஜரான ட்ரிபியூட்ரிஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்த இண்டஸ்க்கு இருக்குது. ஸோ இதை ஈஸியாக எப்படி நம்ம வந்து நியூமோனிக்ஸ் முறையை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாம் வந்து இந்த 5 எழுத்து, இந்த 5 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 5 ட்ரிபியூட்ரிஸ் உடைய முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜீலம், அதுலேருந்து ஜே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ராவி, அதுலேருந்து ஆர் எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து ஜெனாப், அதுலேருந்து சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சட்லஜ், அதுலேருந்து எஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பீஸ், அதுலேருந்து பி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள் மட்டும் எடுத்துருக்கோம்ல. ஸோ இதை மட்டும் வச்சு நம்மளுக்கு புரியற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளே வந்துட்டு உருவாக்கணும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி வந்து அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இதில் ஜூனியர் அப்படிங்கிற வார்த்தையில முதல் வார்த்தை ஜே, கடைசி வார்த்தை ஆர். இதை வச்சு நம்ம அந்த ட்ரிபியூட்டரிஸை கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஜே, ஜூனியரில் முதல் எழுத்து ஜே. ஸோ அது வந்து நம்மளுடைய ஜீலம், அதில் ஆறில் முடியுதுல்ல, ஸோ அது வந்து ராவி. அப்புறம் பேட்மிண்டன் சொன்னேன்ல, ஸோ அதில் அந்த பி வருது அந்த முதல் எழுத்து, அது வந்து பீஸ். அதே மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொன்ன விஷயத்தில் ஃபர்ஸ்ட் எழுத்து சி, அது வந்து ஜெனாப் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து எஸ், சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல அந்த எஸ் அப்படிங்கிறது ஷட்லஜ். இந்த மாதிரி இந்த நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு புரியற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இண்டஸோட இந்த டீடைல்ஸ். ஸோ நம்ம அடுத்ததான் நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மானசரோவர் லேக்கில் தான் வந்துட்டு உருவாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3848 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ இது வந்து இண்டஸ் விட கொஞ்சம் பெருசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து டி சாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தில் அழைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஹாங் ரிவர் அப்படின்னு சொல்லப்படுறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்தெந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ் அண்ட் அசாம், இந்த 2 ஸ்டேட் வழியான இது வந்து பாஸ் ஆகுது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரிவர் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்கா ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் வந்து எங்கே வந்துட்டு உருவாகுது, எங்கே ஆரிஜினாகி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்கோத்ரி பனிப்பாறைகளிலிருந்து தான் வந்துட்டு இது உருவாகி வருது. ஸோ இது ஃபஸ்ட்டு உருவாகும் போது இது எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகிரதி அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுடைய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ரொம்ப முக்கியமான ட்ரிபியூட்ரி யமுனா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராம்கங்கா, தாமோதர், கோமதி, கஹாரா, சன், சட்டாகோசி, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் YG கஹாரா சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் டாக்டர் DR அப்படின்னு வருதுல்ல, ஸோ அந்த டி அப்படிங்கிறது வந்து தாமோதர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆர் அப்படின்னு வர்றதுக்கு வந்து ராம்கங்கா அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் YG அப்படின்னு இனிஷியல் மாதிரி நான் சொன்னேன்ல, டாக்டர் YG அப்படின்னு. ஸோ அந்த YG என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா Y வந்து யமுனா, G வந்து கோமதி, அண்ட் கஹாரா ஜென் அப்படின்னு நான் சொன்னேன், அது ஒரு பேர் மாதிரி சொன்னேன். ஸோ அது கஹாரா ஜென், இதெல்லாம் வந்து இதோட ட்ரிபியூட்ரிஸ். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கும் பொழுது அது எப்பயுமே மறக்காமல் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற ரிவர் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறதுதான். ஸோ இது வந்து கங்கா ரிவர் சிஸ்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ரி இந்த யமுனா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது எங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி பனிப்பாறைகள்லேருந்து தான் இது உருவாகுது. அதுவும் எங்கே அப்படின்னா உத்தரகாண்டில் தான் வந்துட்டு உருவாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரொம்ப முக்கியமான லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி என்ன அப்படின்னா டன்ஸ், TONS அப்படின்னு சொல்லப்போகிற டன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியமான லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த ஸ்டேட் வழியாக வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல பிரதேஷ், அப்புறம் ஜார்க்கண்ட், ஹரியானா, இந்த மாதிரியான ஸ்டேட் வழியானா நம்மளுடைய யமுனா வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாலு ரிவர் சிஸ்டத்தை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம் எல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே நான் அந்த எல்லா ரிவர் சிஸ்டம் பற்றி சொன்னேன் அப்படின்னா டியூரேஷனும் ரொம்ப அதிகமாக போகும், பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க், மோர் ஒர்க், லெஸ் டென்ஷன்.